ஒரு அழகான நகரம். அந்த நகரத்துக்கு மத்தியில் ஒரு ஏரி ஒன்று இருந்துச்சு. அந்த ஏரியை சுற்றியுமே அந்த ஏரி கரையோரமாக மக்கள் நடக்கிறதுக்காக நடைபாதை அமைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பூங்கா மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் இருந்துச்சு. அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே காலையில் அப்புறம் மாலையில் நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கும் ஜாகிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாமே அந்த நடைபாதையில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எப்போவுமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கோம். அதே நகரத்தில் வசிக்கிற ஒரு மனிதர் தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஜாகிங் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்பவும் போல் அந்த நடைபாதையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டுக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் பக்கத்தில் ஒரு வயதான அம்மா ஒருத்தங்க உட்காண்ட்ருந்தாங்க. அந்த வயதான அம்மா பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு இரும்பு கூண்டு ஒன்று இருந்துச்சு. முதல் நாள் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. சரி, யாரோ உட்காண்ட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அமைதியாக போயிட்டார். இப்போ ஒவ்வொரு வாரமுமே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலையில் வரும்போது தினமுமே அந்த வயதான அம்மாவை பார்க்க ஆரம்பித்தார். இப்படியே ஒரு சில வாரங்கள் கடந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வாரமுமே அந்த வயதான அம்மா அங்கே உட்காண்ட்ருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு இரும்பு கூண்டு ஒன்று இருக்குது. சரி, இவருக்கு வந்து இதை எப்படியாவது கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு. அதே போல் ஒரு சமயம் இவர் ஜாகிங் வரும்போது அந்த வயதான அம்மா உட்காண்ட்ருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களை நான் தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, தயவு செஞ்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மாவுமே, அப்படியாப்பா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. இப்போ இந்த மனிதர் வந்து அந்த அம்மாக்கிட்ட, இங்கே பாருங்கம்மா, நான் வந்து கடந்த சில வாரங்களாக உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இந்த ஏரிக்கரை ஓரமாக உட்காந்துட்டு ஏதோ ஒரு கூண்டை மட்டும் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. இப்போ பக்கம் வந்து பார்த்தா தான் தெரியுது, நீங்கள் அந்த கூண்டுகளில் நிறைய ஆமைகள்லாம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஆமையாக எடுத்து உங்கள் மடியில் வச்சு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அந்த ஆமையோட ஓடுகளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, உண்மையில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதனால் என்ன உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஏரியில் நிறைய ஆமைகள்லாம் இருக்குது. பொதுவாக இந்த ஆமைகளோட ஓடுகளில் வந்து நிறைய பாச்சைகள்லாம் படிய ஆரம்பிச்சிடும். இது அப்படியே காலப்போக்கில் அது யாருமே க்ளீன் பண்ணாமல் விட்டாங்கன்னா அந்த பாச்சைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆமைகளால் சரியாக இயங்க முடியாது. நாளடைவில் அந்த ஆமைகளோட ஆயுட்காலமே குறைஞ்சி போயிடுது. நான் அதனால தான் ஒவ்வொரு வாரமுமே அங்கே வருவேன். இந்த கூண்டு அங்கே வச்சேன்னா ஒரு சில ஆமைகள் இதுக்குள்ளே வரும். அந்த ஆமைகளை மட்டும் எடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆமைகளோட ஓடுகளை சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஆமைகளை இந்த ஏரியிலே விட்டுருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஆமைகள் இருக்குது, நிறைய ஏரிகள் இருக்குது, அதில் பல கோடிக்கணக்கான ஆமைகள் வாழ்ந்துக்கிட்டதாக இருக்குது. இவ்வளோ ஆமைகள் இருக்கும்போது நீங்கள் இங்கே செய்கிற இந்த சின்ன சின்ன வேலைகள் என்ன அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக தோரணையில் அந்த மனிதர் அவர் அந்த அம்மாக்கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் செய்கிறது ஒரு சின்ன வேலை தான். இந்த நேரத்தை வந்து நான் வேறு எதாவது கூட பயன்படுத்தலாம், ஆனால் இந்த ஆமைகளோட இந்த ஓடுகளை சுத்தம் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆமைகளுக்கு ஒரு சின்ன சின்ன உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ இந்த ஆமைகளோட இந்த சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீ கேட்கலாம், இவ்வளோ ஆமைகள் இருக்கும்போது இந்த ஒரு சில ஆமைகளை க்ளீன் பண்ணுறதுனால என்ன மாற்றம் வந்துடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பதிலை நான் சொல்ல முடியாது. இதோ இந்த ஆமையை ஒன்று க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, இந்த ஆமைக்கு ஒரு பேச்சு திறன் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆமை வந்து உங்கள்கிட்ட சொல்லும். ஏன்னா அந்த ஆமைக்கு தான் தெரியும் அந்த பாசிகள் இருக்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கை எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாசிகள் இல்லாத போது அந்த ஆமைகள் ரொம்ப நீண்ட காலம் உயிர் வாழும். அது இல்லாமல் அவங்க அந்த ஆமைகளை இயங்கிறதுக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். அது வெளியிருந்து பார்க்குற மக்களுக்கு அது சரியாக புரியாதுப்பா, ஆனால் உண்மையிலேயே இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பல மனிதர்களை பார்க்குறோம். நிறைய மனிதர்களுக்கு ஒரு சில உதவிகள் தேவைப்பட்டிருக்கும். அந்த உதவி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், அந்த சின்ன உதவி அவங்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு சின்னதாக தெரிகிற அந்த உதவி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கே அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க,
உங்களுக்கு அந்த உதவி ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலுமே அந்த உதவி பெறுகிற நபருக்கு அவங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக கூட அது அமையும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போ உதவி செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.